நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம். சுய நினைவுக்கு வா பிரேமானன். அடிக்கடி நீ இங்க வந்துகிட்டு இருந்தேனா, நீ பைத்தியம் இல்லைங்கிற செய்தி வெளியே பரவறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒருவேளை உன் ரகசியம் அம்பலமாயிட போகுது. இங்க பாரு, இந்த நிலைமையில இருக்கிற நான் உன்னை கொலை பண்ணணும்னு நினைச்சா பண்ணலாம். மக்களும் சரி கோர்ட்டும் சரி பைத்தியக்காரன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான்னு தான் சொல்லுவாங்க. வாய் அடக்கி பேசு. அப்புறம் இப்ப எதுக்காக நீ இங்க வந்திருக்க? நான் கொடுக்க நினைச்ச எவிடன்ஸ் திருட்டு போயிடுச்சுன்னு சொல்ல வந்தேன். அதுக்கு உனக்கு இது ஜெயில் மாதிரி தெரியுதா? திருட்டு போனதுக்கு நீ ரிப்போர்ட் எழுதி கொடுக்க வந்திருக்கியா? திருட்டு போன ரிப்போர்ட்டை திருடங்கிட்ட எழுதி கொடுக்க மாட்டாங்க. ஓ, அப்படின்னா நீ திருட்டு பழிய என் மேல போடுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கியா? இது வரைக்கும் எனக்கு சந்தேகம் மட்டும்தான் இருந்தது. இப்ப 100% ப்ரூவ் ஆயிடுச்சு. எந்த எவிடன்சஸ் உன்னை நேரா உள்ள தள்ளுமோ அதுவே திருட்டு போயிடுச்சுன்னு தெரிஞ்ச அப்புறமும் உன் முகத்துல துளி கூட கவலை இல்லையே. சரி, நீ சொல்றது உண்மையா கூட இருக்கட்டுமே, அதுக்கு என்ன? நீ ஒரு பழமொழியை கேள்விப்பட்டிருக்கியா? இங்கிலீஷ் பழமொழி, ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் பார். பார் பிரேமான, இந்த தடவை இது என்னோட வார். அப்படி நான் உன்னை கொன்னுடுவேன் ரேணுகா தேவி, உன்னை நான் கொன்னுடுவேன். ஏய் ஏய், நேரம் எப்ப வேணாலும் தலைகீழா மாறும். நேத்து வரைக்கும் உன் காட்டுல மழை பெஞ்சுது, ஏன்னா உங்ககிட்ட தானே இருந்தது சாட்சியங்கள். இன்னைக்கு என் காட்டுல மழை பெய்யுது, ஏன்னா அந்த சாட்சியங்கள் எங்கிட்ட வந்துருச்சு. இல்ல, எங்கிட்ட இன்னொரு சாட்சியம் கூட இருக்கு, பாக்குறியா? ஒரு நிமிஷம் இரு. எனக்கு எதிரா இருக்கிற எல்லா சார்ஜஸையும் நீ எடுத்துடணும். என்னோட டிஐஜி போஸ்ட் எனக்கு திரும்ப கொடுக்கணும். புரியற மாதிரியே சொல்றேன், உன்னை ஊழல் கேஸ்ல இருந்து விடுவிக்கணும்னா என்ன நீ விடுவிக்கணும்? எப்படி இருக்கு நான் அடுத்த பிக்சர் எப்படி இருக்கு சொல்லு. அட, பிக்சர் காட்டுற பழக்கம் உனக்கு தான் இருக்கு, இப்ப அது எனக்கும் ஒட்டிக்கிச்சு. ஆனா சாரி, ரொம்ப ரொம்ப சாரி, ஏன்னா இந்த பிக்சரை நான் ரொம்ப அவசரத்தில் எடுத்துட்டேன். உன்னோட அழகான முகத்தில் என்னால் லைட்டிங் கூட பண்ண முடியல, சாரி. ஆனால் இந்த பிக்சரை பார்த்ததுக்கப்புறம் யாராக இருந்தாலும் இது நீ இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. இல்லை, ஹேண்ட்ஸம், டேப் டாப், ஸ்மார்ட், பிரேமானந்த், இவர் கண்டிப்பாக பைத்தியம் இல்லை. என்ன ஆச்சு என்கிட்ட சொல்லு, சொல்ல மாட்டியா? உங்ககிட்ட சொல்றதுக்கு வேற என்ன மிச்சம் இருக்கு? நீ ஒரு வேலை பண்ணு, இங்க இருந்து கிளம்பி போயிடு, போ. அப்புறம் வாய மூடிக்கிட்டு உன் பைத்தியக்கார வாழ்க்கையை வாழ ஆரம்பி. இல்லைன்னா நான் உனக்கு அப்படி ஒரு நிலைமையை உருவாக்கிடுவேன். நீ விக்ரம் வேதாள வர வேதாள மாதிரி எப்ப பார்த்தாலும் மேல தொங்கிக்கிட்டே இருப்ப. அவுட். நான் இங்க வருவேன்னு உனக்கு தெரியும்ல, அதான் படம் போட்டியா? உண்மையிலேயே நீ ரொம்ப புத்திசாலி பிரேமானந்த்.
ராவணனும் புத்திசாலிதான், ஆனா அவனோட லங்கையும் எரிஞ்சு போச்சு இல்ல. நீ போலீஸ்காரனாச்சே, போ. நீ ஏன் இந்த கேஸுக்கு விசாரணை பண்ணிக்கோ, போ. பிரேமானந்த் வாழ்க்கையிலேயே உன்னோட பெரிய தப்பு என்னன்னு தெரியுமா? என்னைக்குமே பொம்பளைங்களை பலகீனமானவங்க நினைச்சதுதான். எப்பவுமே அப்படித்தானே நினைக்கிற? இவளால என்ன பண்ணிட முடியும்னு போ. என்ன சார், அர்ஜென்ட்டா கூப்பிட்டீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஆமா, என் கூட வா சார். என்ன சார் ஆச்சு? பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு வர்மா. எந்த எவிடன்ஸை வச்சு நான் மந்திரியை மிரட்டி எனக்கு விடுதலை கேட்டனோ அது திருட்டு போயிடுச்சு. திருட்டு போயிடுச்சா? ஆனா எப்படி சார்? அது உங்க வீட்டு லாக்கர்ல தானே நீங்க வச்சிருந்தீங்க? வீட்டுல லாக்கர்ல இருந்தா திருட்டு போகாதா முட்டாள் சார்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ரேணுகா தேவியோட வேலையா தான் இருக்கணும். என்ன மூலடா உனக்கு? நான் திரும்ப டிஐஜி ஆனதும் போலீஸ் மெடல் வாங்கி தரேன் உனக்கு. இத எனக்கு யோசிக்க தெரியாது. ஆனா இவ அத தனியா பண்ணல, யாரோ அவளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெறும் மூணு பேருக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும், உனக்கு, ரேணுகா தேவிக்கு, வித்யாவுக்கு. வித்யா இதை நிச்சயம் பண்ணிருக்க மாட்டான். ஏன்னா திருட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு விஷயமே தெரியும். சார், ஒருவேளை நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? அம்மா மேல சத்தியமா சார், நான் உங்களை ஏமாத்தணும்னு நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். ஏன்டா திடீர்னு பத்மஸ்ரீ பட்டம் வாங்கின மாதிரி இமோஷனல் ஆகுற? நீயும் இல்ல, வித்யாவும் இதை பண்ணல. அப்போ ரேணுகா தேவிக்கு ஹெல்ப் பண்ணது யாரு? ஏதோ ஒரு விஷயம் இருக்கு வர்மா. யாரோ ஒருத்தர் ரேணுகா தேவிக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் பைத்தியம் இல்லைங்கிற உண்மை யாருக்கும் தெரியாத வரைக்கும் எல்லாம் நல்லா போச்சு. எப்ப இந்த விஷயத்த நான் லீக் அவுட் பண்ணனோ அப்பையிலிருந்து எதுவுமே சரியில்லை. யாரோ ரொம்ப நாள் பகையை தீக்கிறதுக்காக விஷம் ஆக மாதிரி காத்துக்கிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு கிடைச்சதும் கொத்திட்டாங்க. கொத்துனது யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்னை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நானும் ஒரு அணை கொண்டேன், கொத்த மாட்டேன், விழுங்கிடுவேன். விழுங்கி அப்படியே கூழ் கூழாக்கிடுவேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரேமானந்த் தலை தெரிக்க எங்கிட்ட ஓடி வந்தான். இங்க இருந்து போகும்போது ரொம்ப ஆக்ரோஷமா தான் போனான். நீங்க எல்லாரும் பத்திரமா இருங்க. அவன் சந்தேக பார்வை இப்போ உங்க எல்லாரையும் சுத்திக்கிட்டு இருக்கோம். நீங்க கொடுத்த வாக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? எனக்கு ஞாபகம் இருக்கு பிரியா. பிரேமானந்த் வாழ்க்கை பூரா ஜெயிலிய சித்திரவதை அனுபவிச்சு சாகணுங்கிறதா நானும் விரும்புறேன். மக்கள் தப்பா சொல்லியிருக்காங்க, பொம்பளைங்க தான் பொம்பளைங்களுக்கு எதிரியா இருப்பாங்கன்னு. ஆனா உண்மை என்னன்னா, இந்த ஆம்பளைங்களோட அராஜக ராஜ்யத்துல ஒரு பொம்பளை தான் இன்னொரு பொம்பளையோட வேதனையை புரிஞ்சுக்க முடியும். நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. நான் அந்த பிரேமானந்த கண்டிப்பா ஜெயிலுக்கு அனுப்பாம விட மாட்டேன். சரி வை. மந்திரி மேடம் என்ன சொன்னாங்க?
உங்களோட சந்தேகம் சரிதான். அவர் ரேணுகா தேவிய பார்க்க போனாரு. சாட்சிகள் எல்லாம் அவங்க கிட்டதான் இருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா ஏன் இன்னும் இவங்க திரும்ப வரல? எனக்கு வித்யாக்காவ நினைச்சா கவலையா இருக்கு மம்மி. வித்யாவை பத்தி கவலைப்படாத, அவள் அவரு ஒண்ணும் பண்ண மாட்டாரு. அவளோட உதவி அவருக்கு தேவை. அவர் வித்யாவை சாக்க வச்சுதானே வழியில போயிட்டு இருக்காரு, அதனால வித்யாவை அவர் ஒண்ணும் பண்ண மாட்டாரு. அவருக்கு சாட்சியங்கள் தேவைப்பட்டா வித்யா அவருக்கு தேவைப்படுவா. சாட்சியங்களா? என்ன சாட்சியங்கள்? எனக்கு தெரிஞ்சு உத்ராவுக்கு நாம எல்லா உண்மைகளையும் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. எந்த உண்மை? நீ சொன்னது சரிதான் உத்ரா, இவர் பைத்தியம் இல்ல, சும்மா பைத்தியக்கார மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. உனக்கு எப்படி தெரிஞ்சது? ஏற்கனவே எனக்கு சந்தேகம் இருந்தது. எனக்கு இவரை 30 வருஷமா தெரியும். இவரோட ஒவ்வொரு அசைவையும் என்னால கணிக்க முடியும். அவரால் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் பைத்தியமாக்க முடியும். ஆனா அவர் மட்டும் பைத்தியம் ஆக மாட்டாரா? அது மட்டும் இல்ல உத்ரா, உலகத்தில் இருக்கிற எந்த ஹஸ்பண்டுமே தங்க கூட 30 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற பொண்டாட்டிய பைத்தியம் ஆக்க முடியும்னு நினைச்சாங்கன்னா அப்போ நிச்சயமா அவங்க தான் பைத்தியக்காரங்க. ஆனா அக்கா, நீ சொல்றது உண்மையா இருந்தா ஏன் இதையே நீ முதல்ல சொல்லல? அக்கா, நான் தான் உன்கிட்ட எத்தனையோ வாட்டி அவர் பைத்தியம் இல்லன்னு சொல்லிருக்கேன். சரி, அதெல்லாம் விடு. ஒருவேளை உனக்கு முதலே தெரியும்னா நீயே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாம இருந்த இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குக்கா? ஏன்னா எனக்கு இது சந்தேகமா தான் இருந்தது. முழு நம்பிக்கை இல்ல. நான் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு எனக்கு எதுவுமே புரியல. ஒருவேளை இது என்னோட கற்பனையா இருக்குமோன்னு நான் என் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருந்தேன். உண்மையே இவர் பைத்தியமா இருப்பாரு. இவர் செஞ்ச பாவத்துக்கு கடவுள் இவருக்கு தண்டனை கொடுத்துட்டாரோன்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்சது தப்பு. நான் தப்பா நினைச்சிட்டேன். அப்புறம் இந்த விஷயத்துல சந்தேகம் போய் எப்போ எனக்கு நம்பிக்கை வந்துச்சுன்னா அன்னைக்கு அவருக்கு நடந்த ஷாக் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம், முதல் தடவை நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம். என்ன என்னாச்சு? உனக்கு எதுவும் ஆகல? தண்ணி கூட எந்தாங்க. மெதுவா ஏமாற்றத்தை திரும்பவும் என் வாழ்க்கையில கொண்டு வந்து நிறுத்திட்டாருன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த உணர்ந்த அந்த கடவுள்
என் கையால தான் இவருக்கு தண்டனை கொடுக்கணும்னு விரும்புறார் போல இருக்கு. தண்டனையா? நீயா? அவருக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கறேன்னு சொன்னது எல்லாருக்கும் முன்னாடி நீதாங்க முதல்ல மறுத்த. ஏங்க எல்லா விஷயத்துல அவரை நீ காப்பாத்த நினைச்ச? அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இத்தனை வருஷங்களா அந்த ஆள் கூட இருந்து இருந்து நானும் சிலற்றுக்கே எல்லாம் கத்துக்கிட்டேன். நான் ஷாக் ட்ரீட்மெண்ட்டுக்கு எதுக்கு மறுப்பு தெரிவிச்சேன்னா, அவருக்கு என் மேல நம்பிக்கை வரணும்னா நாம எல்லாரும் அவர் பைத்தியங்கிறத நம்பிட்டோம்னு அவர் நினைச்சுக்கணும். அவர்கிட்ட நான் உண்மையை சொல்ல விரும்பல. அதனாலதான் ஷாக் ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் மறுப்பு தெரிவிச்சேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. எனக்கு என்னமோ அவர் பைத்தியம்னு நடிக்கிற மாதிரி தோணல. ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா ஒரு சின்ன எலக்ட்ரிக் ஷாக் அவருடைய மொத்த நடிப்பையும் அம்பலமாக்கிடும். ஹை வோல்டேஜ் எலக்ட்ரிக் ஷாக் அப்புறம் ஒரு மனுஷனுக்கு அவருடைய மூளை சுத்தமாக கண்ட்ரோலில் இருக்காது. அவருக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கும்போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததா. அப்பதான் கடவுள் என்னோட வேண்டுதலை கேட்டிருக்காருன்னு தோணுச்சு. 30 வருஷங்களா அவர் எனக்கு எந்த வலிய வேதனையை கொடுத்தாலும் அதுக்கு கடவுள் இன்னைக்கு பழி வாங்கிட்டாரு. ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் தெரியுமா, அவர் அந்த கரண்ட் ஷாக்கு கூட தாங்கிக்கிட்டாரு. அவர் நினைச்சாருன்னா எதை வேணாலும் செய்ய முடியும். இருந்த ஏங்கா, ஏன் அவர் இந்த வீட்டுல தங்க வச்ச? அதான் சொல்றேன் உத்ரா, எனக்கு என்ன பண்றது என்னன்னு சுத்தமா புரியவே இல்லை. அதுக்கப்புறம் இதை பத்தி நான் பிரியா கிட்ட பேசினேன். பிரியா, சட்டத்தை பத்தி எனக்கு முழுசா தெரியாது. இது உண்மைதானா? ஒருவேளை யாராவது பைத்தியமா இருந்தா அவங்கள ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டாங்களா? ஆமா மம்மி, இந்தியன் லாஸ் படி ஒருவேளை யாராவது மென்டலி சேலஞ்சாவோ இல்ல பைத்தியமாவோ இருந்தா அவங்கள ஜெயிலுக்கு அனுப்ப முடியாது. அப்படியா? அப்படின்னா இதுக்கு அர்த்தம் ஒருவேளை அவரு குணமாயிட்டாருன்னா அப்ப அவரை நேரா ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிடலாம். இல்ல கண்டிப்பா. எனக்கு அப்பதான் புரிஞ்சுது, ஜெயில் தண்டனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழி கிடைக்கிற வரைக்கும் அவர் இப்படி பைத்தியக்காரனா நடிக்கணுங்கிற நாடகத்தை நடத்திட்டு இருக்காரு. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, ஆனா நீ என்கிட்ட எதுவும் சொல்லாம மறைச்சிட்ட. நீ என்ன வெளியால நினைச்சிட்டலக்கா? இல்ல புத்ரா, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ஏன் உன்கிட்ட இதெல்லாம் சொல்லலன்னா, நீ அவரை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான். அவர் பைத்தியக்கார நாடகம் முடிவு பண்ணிட்டாரு. அப்ப உன்னோட தாக்குதலை எல்லாம் தாங்கிக்கிறத தவிர அவர்கிட்ட வேற எந்த ஒரு வழியும் இல்ல. ஒருவேளை சுயநினைவோட அவர் ஏதாவது பேசிட்டாருன்னா அவரோட சுயரூபம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் உனக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுக்க விரும்பல. டாக்டர் உனக்கு எந்த டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, அதனாலதான் நான் உன்கிட்ட எதுவும் சொல்லல. ஆனா நான் சந்தோஷமா தான் இருந்தேன். உன் வழியில நீ அவரை தண்டிச்சுக்கிட்டே இருந்த. ஒரு தடவை அயன் பாக்ஸ்ல சூடு வச்ச, ஒரு தடவை மாடியில இருந்து கீழே விழ வச்ச. அந்த நேரத்துல என்னால அவரை தண்டிக்க முடியல. ஆனா நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் உத்ரா. ஒருத்தராவது, யாரோ ஒருத்தராவது அவரை தண்டிக்கிறாங்களேன்னு சந்தோஷமா இருந்தேன். இருந்தாலும் ஒரு நாள் அவரு பிரியாவை விளையாடும் போது பால் வச்சு அடிச்சப்போ அதுக்கப்புறம் அந்த ஊஞ்சல் இன்சிடென்ட். இங்க பாருங்க, நிறுத்துங்க நிறுத்துங்க, இல்லன்னா நான் கீழே விழுந்துருவேன். அவர் பிரியாவுக்கு
பாதிப்பு உண்டாக்கணும் நினைச்சது எனக்கு புரிஞ்சது. அவளை பழிவாங்க அவர் நினைச்சாரு. என்ன பொறுத்த வரைக்கும் பிரியாவை காப்பாற்ற வேண்டியது ரொம்பவே அவசியம்.